இல்வாழ்க்கையின் சிறப்பு பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடல் இயல்பு, இயற்கை இயல்பு, பசியின் இயல்பு, காமத்தின் இயல்பு எல்லாவற்றையும் ஆராய்ந்து இல்வாழ்க்கையை நடத்துகின்றவன் இயல்பனான் இல்ப வாழ்வன்பன் முயல்வாருள் எல்லாம் தலைனா. ஜென்மத்தை கடைத்தேற்ற முயல்வாருக்கு ஜென்மத்தை கடைத்தேற்றக்கூடிய அறிவாளிக்கு இவன் தலைவன்னா. அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்? இன்னையா வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்கான். ஆமாம், வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்கான். நெத்தில் பட்டை இல்லை, பட்டை இல்லை, கழுத்தில் கொட்டை இல்லை, ஓண்டு இல்லை, அவன் கையில் ஓடு இல்லை, திருவோடு இல்லை. மிகப்பெரிய அறிவாட்டிடா அவன், உடல் கூட தெரிந்தவன்னா. அவன் வள்ளுவண்ண முதுபெரும் ஞானி இல்லையா? இதில் தான் கொண்டு துறவரை வச்சிருக்கிறான். இயல்பிதான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலைதான். ஜென்மத்தை கடைத்தேற்ற முயல்பவனுக்கு இவன் தலைவன். முயல்வாருள் எல்லாம் தலை. அடுத்து ஆற்றின் ஒளிக்கி, எட்டாவது குரல் அது. ஆற்றின் ஒளிக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்பை உடைத்துனான். என்ன ஆயாடா, நீ மட்டும் முன்னேறினா போதுமா? இப்போ நான் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன்? நான் மட்டும் முன்னேறினா போதுமா? இப்படி திருவடியை பூஜை செய்யுங்கள், மன லயப்படாவிட்டால் மனம் வந்து போராடிட்டு இருக்கும், எப்படியாவது என்ன தானே செய்யுங்கள், இப்படி சொல்லிகிட்டு இருக்கான். இதுதான் மற்றவர்கள் நன்னெறிப்படுத்துதல்னு அர்த்தம். ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக, மற்றவரின் நன்னெறிப்படுத்தி தானும் வலுவாது, தானும் நெறியிலிருந்து தவறக்கூடாது. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்காயில் வாழ்க்கை, மற்றவரையும் நன்னெறிப்படுத்தி ஒரு பாதையை தெளிவுபடுத்தி காட்டி தானும் அறத்திலிருந்து வலுவாது இருந்தால் நோட்பாரா. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்காயில் வாழ்க்கை நோட்பாரி நோன்மை உடைத்து தவசிய விட வந்தான பெரியாள்னா. இதுலேருந்து என்ன வள்ளுவன் கருத்து எப்படின்னா, பொருள் அறிந்தவன் எங்கே இருந்தாலும் தேரிக்குவான், பொருள் அறியாதவன் எங்கே போனாலும் உட்பட மாட்டானா. காடே தெரிந்தென்ன, காற்றையே புசித்தென்ன, கந்தை சுற்றி ஓடையை எடுத்தென்ன, உளன்பலா உள்ளன்பிலாதவர் ஒங்கு விண்ணோர் நாடே இடை மருதீசற்கு மெய்யன்பர் நாரியிருப்பால் வீடே இருப்பினும் மெஞ்ஞான வீட்டின்மையோர்னா. காடே தெரிந்தென்ன, காற்றையே புசித்தென்ன, எதுக்காவது ஒன்றுக்காவது. உண்மை அறிந்து கொண்டவன் வீடு மனைவி மக்களோடு இருப்பான், மனைவி மக்களோடு இருந்துக்கிட்டே இருப்பான் ஞானியாவான். சன்னியாசம் செய்தவர்களும் மூடர் உண்டு, சம்சாரம் செய்தவன் ஞாண்டி உண்டுண்ணா. அவன் ஞானி விஷயம் தெரிஞ்சவன், ஞானிகளை முன்னே சொல்லியிருக்கான் வள்ளுவன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்குண்ணா. ஞானிகள் ஆசை இருந்தது அவன் சொல்லுவான், ஆடையை மாற்றுனான். ஏப்பா இது எதுக்கு காவி துணை கட்டினேன்னா, நான் சாமியார போகிறேண்ணா. ஏ இன்னும் காமதேகம் இருக்குடா, பெரிய சாமியார் நீ, காமதேகம் இருக்கப்பா, நீயே பெரிய காவியம் கட்டுற, உருப்பிட மாட்டேன் கரெக்டாக. அவன் வெள்ளை வயசு கட்டுறான்ண்ணா, விளம்பரப்படுத்தினான். இந்த விளம்பரம் தென்மத்தை கடைத்தட்ட முடியாது, உன்னை நீ விளம்பரப்படுத்தினீன்னா நிச்சய நாலு பேர் உன்னை சூழ்ந்துக்குவான், உன்னால் வெல்ல முடியாது அதை. ஆகவே விளம்ப உன்னை விளம்பரப்படுத்தாதே. ஏன் விளம்பரப்படுத்தினேன்? ஞானி காரியம் சித்திக்கிற வரையிலும் உன்னை நீ விளம்பரப்படுத்தாது. விளம்பரம் ஆக ஆக மக்கள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.